Hi friends, welcome to Emma Samay. Emma Samayal இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான பிரிஞ்சி ரைஸ் தாங்க. இந்த பிரிஞ்சி ரைஸை பார்க்கிறதுக்கு முன்னா இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் காஞ்சதும் ஸ்பைசஸ்க்கான பொருளை சேர்த்துருவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருவோம். இதிலேயே பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதிலேயே புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் வதங்கினதும் அதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச 2 தக்காளி பழத்தை சேர்த்துருவோம். தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கினதும் இதுலேயே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 கப்பு தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு என்னென்ன காய்கறி சேர்க்கலாமோ அதில் சேர்த்துக்குங்க. இதில் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து சேர்க்கலை. இப்போ அதில் கொஞ்சம் மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு தண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 1 கப்பு ரைஸ்னால் 2 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சா ரைஸை சேர்த்துருவோம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து திரும்பி நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டு இப்போ குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் ரஸ்க்கை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை நல்லா பொறிச்சு எடுத்துப்போம். இப்போ 1 பக்கம் பொறிஞ்சிட்டு அடுத்த பக்கமும் நல்லா செவர வறுத்துப்போம். இப்போ ரஸ்க்கு வந்து நல்லா செவர வறுத்தாச்சு. இப்போ இதை 1 பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரஸ்கை இதில் போட்டு நம்ம கிளறி விட்டுப்போம். அவ்வளோதான், சூப்பராக பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சாதம் எப்படி வந்துச்சுன்னு. அவ்வளோதான், இப்போ அப்படியே எடுத்து வேறு எண்ணெயில் மாற்றிடுவோம். இதை ஏன் வேறு எண்ணெயில் மாற்றுறோன்னா, குக்கர்லேயே இருந்துச்சுன்னா சாதம் குழஞ்சிரும். அதனால் வேறு எண்ணெயில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.